எல்லோருக்கும் வணக்கம். போதி ஸ்பிரிச்சுவல் பாத் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, கஞ்சா. கஞ்சா கஞ்சான்னா எனக்கு சில பேருக்கு பயம். என்னடா இது கஞ்சானா, ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து போதைக்காக பயன்படுத்தப்படுறது. உண்மையாக இப்போ இருக்க காலகட்டத்தில் போதைக்காக தான் அதை பயன்படுத்தப்படுறாங்க. அந்த செடி வளர்த்தாலே வந்து ரொம்ப பெரிய தவறு. அரசாங்கம் வந்து அதுக்கு வந்து ஒரு அதை பேன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த செடியுடைய மருத்துவ குணத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ அதை கவர்மெண்ட்டு இதை என்ன பண்ணியிருக்காங்க அதை பற்றியும் நம்ம பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் ஆதி காலத்தில் என்ன இருந்ததை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஆதி காலத்தில், பண்டைய காலத்தில் எகிப்தில் நம்ம ஈஜிப்ட் போனால் தான் நம்ம அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம். கண் வீக்கம், வயிற்று சம்மந்தப்பட்டது, கருப்பை சம்மந்தப்பட்டது, உடல் சம்மந்தப்பட்டது, மனம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் இதை வந்து பயன்பாட்டில் இருந்துகிட்டு இருந்தது. இந்த கஞ்சாவை தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி கிபி 800வது ஆண்டில், கிறிஸ்துவுக்கு பின் தான் இந்த ஆண்டில் பார்த்து இது பேர் தான் கஞ்சா, இது கஞ்சா தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. கிபி 300வது நூற்றாண்டில் முதல் அதை என்ன சொல் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா உலகம் ஃபுல்லாக எல்லாம் நம்ம நாட்டிலையும், நம்ம தமிழ்நாட்டில், நம்மளோட இந்தியா முழுக்க சொல்கிறேன், இலைகளை அந்த வடிசாரை எடுத்து வழி போக்குறதுக்காக ஒரு மருந்தாக, அறுவை சிகிச்சையின்றி அதை ஒரு விஷயத்துக்காக பயன்பாட்டில் அந்த காலத்தில் இருந்து பரவலாக அது சிபாரிசு செய்யப்பட்டது. அதாவது விக்டோரியா மகாராணி அவங்க வழியாக துடிக்கிற இருந்த சூழ்நிலையில் இருக்கும்போது இதில் தான் மருந்தாக நிறைய பேர் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, அதிக அளவு இந்த போதை வஸ்துக்களாக பயன்படுறதுனால இதை வந்து தடை செய்கிறாங்க. இதோடைய விதை நிறைய இடத்துல சில இடத்துல போட்டு வளர்க்குறாங்க, அது செகண்டரி. இது ஸோ இது என்ன, இதோடைய வேதிப்பொருள் என்ன அப்படின்னா, இந்த தாவரத்தில் 60க்கும் மேற்பட்ட கெனப்னாய்டுகள் அப்படின்னு சொல்லப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட தாவரத்தினுடைய செயல் ஊக்க மருந்துகள், இந்த மாதிரி நிறையா கெமிக்கல் வேர்ட்ஸ், நிறையா இஷ்யூஸ், நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. இந்த விதை எண்ணெய் எடுத்து அந்த வந்து அதில் வந்து எண்ணெயில் பார்த்திங்கன்னா லினோலியக் ஆசிட்ஸ் லெவல் அதில் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக அந்த கெமிக்கல் ரிலேட்டட் அரைக்கச்சக்கமாக கலக்குதால அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த மருத்துவடைய பயன், தாவரத்திலிருந்து பெறப்படும் இந்த பிசின் போன்ற ஒரு பொருள் தான் இலைகள், அப்புறம் தாவரத்தில் மலர் கொண்டு அந்த மலர் இருக்கும், அப்புறம் கனி அதில் வரும், அந்த முனப்பகுதியை விதை எடுத்து பகுதியை பயன்படுத்தி அதோட நாரை பிரித்தெடுப்பாங்க. அது இதில் என்ன, இதில் மூணாக பிரியும் என்னென்னா, பாங்கு, கஞ்சா, சரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணு வகையாக தான் இதிலேருந்து தயாரிக்கப்படுகிறது. இந்த இலை, இந்த உலர்த்தப்பட்ட இலையில தான் பாங்குன்னு சொல்கிறாங்க. அது கரும் பச்சை வண்ணத்தில் இருக்கும். பெண் தாவரங்களில் மலர்கள் அல்லது கனிகள், அது கனிகள் இருக்கும், பிசின் அகற்றப்படாத நுனிப்பகுதி தான் கஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலைகளை கசக்கி அதிலிருந்து பெறப்பட்ட பிசின் போன்ற ஒரு பொருள் தான் சரஸ். இது வந்து கரும் பச்சை, ஒரு பழுப்பு நிறத்தில் இருக்கும். இந்த சரஸை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பாங்கு மற்றும் கஞ்சா இது வந்து என்னென்னா, பசி தூண்டுறதுக்கு, நரம்பு செயல் தூண்டுறதுக்கு, அப்புறம் இதை சாப்பிட்டோம்னா டைஜஷன் கிளியர் ஆகி உடம்புல வயிற்றில் வந்து கழிவே தங்காது, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடும். அப்புறம் இந்த பாங்கு பால் சாப்பிட்டு அப்புறம் சர்க்கரையை கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் போதையாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை போதை தரும் பானமான இது பேர் என்ன, மாஜும் அப்படின்னு சொல்கிறாங்க. தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு ஆஸ் யூஷுவல் இதில் எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தான் இது. ஆனால் இது கான்செப்ட் என்னென்னா, மனம் மாறாட்டம், மனநோய் ஆகியவற்றத்துக்கு மருந்தாக என்ன அந்த காலத்தில் கொடுக்கப்பட்டது எல்லாத்துக்குமே சரஸை தான் சிபாரிசு பண்ணுறாங்க. ஆஸ்மா, டெண்டன்ஸு போன்ற இருக்கிற மனம் சார்ந்த எல்லா எக்கச்சக்கமாக என்ன நோய்கள்லாம் இருக்குது, லிஸ்ட்டு கணக்கு எக்கச்சக்கமாக கிடக்கும். கசாமுச்சா நம்ம இஷ்டத்துக்கு பேர் வச்சுக்கலாம் அந்த மாதிரி பேர்கள் எல்லாத்துக்குமே இதை மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. அந்த காலத்தில் இந்த அபினை வந்து பயன்படுத்துறது மகப்பேறு மருத்துவம், மூட்டுவலி, மாதவிடாய், அப்புறம் வந்து முடுக்குவாதம் எல்லாத்துக்கும் மருந்தாக தான் இதை பயன்படுத்தி ரத்த அழுத்தம் போனால் அந்த மனசோர்வு, தூக்கத்தை தூண்டுறதுக்கு எல்லாத்துக்குமே மருந்தாக இதை பயன்படுத்தப்பட்டுச்சு அந்த காலத்தில். இன்றைக்கி ஒரு சில மருத்துவர்களுக்கு இது தெரியும், இது எப்படி பயன்படுத்தினது. இந்த இலைகளை சாறு பூச்சிகளை அழிக்கின்றது, அப்புறம் விதைகளை சிறந்த மலமிளக்கி, அப்புறம் முதியவர்கள் எல்லாம் மலை இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா இந்த என்ன சொல்லலாம், டைஜஷன் ப்ராசஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொழுப்பு அமினங்களை ரொம்ப சிறந்த ஒரு துணையாக பயன்படுத்தி அவர்கள் ரத்த அழுத்தம் போக்க எல்லாத்தையும் வந்து சரி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக ஸ்தாவரத்தில் இது கஷாயமாக காய்ச்சி இதை சாப்பிடுவாங்க. ஆண்மை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பரான அருமருந்தாக ஆதி காலத்தில் இருந்தது. வேதியியல் புற்றுநோய்களுக்கு இது ரொம்ப பெரிய சூப்பரான மருந்து. ஆனால் இப்போ அதை பயன்படுத்துறதுக்கு இருக்காங்களா, பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கணும். உண்மையாக நம்முடைய கவர்மெண்ட் வந்து பயன்படுத்தி எப்படி அலோபதி, ஹோமியோபதி, அப்படி ஆயுர்வேதம் அப்படின்ற மாதிரி ஆயுர்வேதத்தில் வந்து
இதை வந்து ப்ராப்பராக டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணி ஒரு இன்ஜெக்ஷன் ஷேப் மாதிரி இருக்கும், அதில் வந்து நாக்கில் வந்து அழகாக அவங்களே வச்சு விடுவாங்க. மருந்தாக இதை வந்து எசன்ஸாக ஆயிலாக ப்ரிப்பேர் பண்ணி இதை வந்து இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு ப்ரூஃபும் இருக்கும் கூட, நான் அதை போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் உண்மை, ஆயுர்வேதத்தில் இருக்குது. நம்ம நேச்சுரலாக நம்ம போய் பண்ணக்கூடாது, ஆயுர்வேதத்தில் இருக்குது. இதை ப்ராப்பராக கைட் பண்ணி மருத்துவர்களை நம்ம ஃபாலோ பண்ணி அவங்க சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணால் இந்த மாதிரி பல நன்மைகள் இது மூலமா இருக்கிறது. அப்புறம் கால் வலிப்பு, தொடர் வலிகள், பசியின்மை, இது எல்லாத்துக்குமே பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி குள்ளைச்செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்ன பண்ணுறது, இது வந்து அந்த காலத்தில் சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். குள்ளைப்பூவும் நறுமணம் மிக்கது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காணப்படும் இந்த குள்ளைச்செடியை தான் நாம் விரும்பும் போல் பயிர் இதை வந்து பார்க்க முடியாது, பண்ணவும் முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த குள்ளைச்செடி அப்படின்னா என்னென்னா, இந்த குள்ளைச்செடி பேர் தான் கஞ்சா செடி. இதை வந்து பெண்கள்லாம் வந்து அப்படியே போட்டுப்பாங்களாம் அந்த பூ எடுத்து. இது சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்ட ஒரு பேர் கூட, பட் இப்போ அதை சான்ஸே கிடையாது, அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாதும் கூட. ஸோ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இதெல்லாம் செய்யப்படுகிறது. அந்த இன்ஜெக்ஷன்னு அவங்க சொன்ன பார்த்திங்களா, அதெல்லாம் ஆயுர்வேத ஆயுர்வேதம் வந்து இதை செய்துட்டு இருக்கு. கரெக்டான ப்ராசஸ் இருந்து அவங்க ஒரு ப்ரிஸ்கிரைப் படி மருத்துவர் வந்து இதை கொடுக்குறாங்க கூட. இது தெய்வீகமான அருமருந்து, அதாவது மனம் என்னும் மாய குரங்கை கட்டிப்போடும் மாமருந்து அப்படின்னா இந்த குள்ளைச்செடி தான், அதுதான் அந்த கஞ்சா. இதை வந்து யோகம், ஞானம் இதெல்லாம் சாதனையாளர்களுக்கு பயன்படும், ஆனால் அதை செய்கிறதுக்கு தெரியல, அதான் இங்கே விஷயம். இப்போ வாசி யோகம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதை வந்து இந்த இதை வந்து செந்தூரமாக மாற்றி நம்ம உடல் எடுத்துக்கும் போது 4448 வியாதிகளும் குணமாகிறது. இதை வந்து அந்த காலத்தில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. சாதுக்கள்லாம், வட சாதுக்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முடிச்சுட்டு கஞ்சா எடுத்து அடிச்சுட்டு அப்படியே ஜம்முன்னு உட்காந்துட்ருப்பாங்க. இதெல்லாமே அப்படியே சிவனாக அப்படியே பார்க்கறது போது இந்த சாதுக்கள்லாம் அப்படியே ஒரு மனநிலையோடு உட்காந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து அந்த நிலையை அடைகிறதுக்காக பயன்படுத்தப்படுகிறது ஒன்று. ஆனால் இதில் இருக்கக்கூடிய மருத்துவம் தான் இதில் இருக்கக்கூடிய கான்செப்டே. இப்போ சொல்லப்பட்ட எல்லாமே மருந்து தான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த கான்செப்டில் வந்து மருந்தை வந்து பயன்படுத்துறது தான் அற்புதமான ஒரு விஷயம். ஆனால் இதை வந்து நிறைய பேர் போதைக்காக பயன்படுத்துறது நிறுத்தட்டும் நல்லது. இப்போ போதைக்காக இதை தயவுசெய்து பயன்படுத்தாதீங்க, அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இப்போ இந்த கஞ்சாவை வந்து புகையாக எடுத்து பயன்படுத்துறதுனால நமக்கு ஆரோக்கியம் இல்லை, உடம்புக்கு வியாதியை தான் உண்டு பண்ணும். முதல் நீங்கள் பார்க்குறது வாங்குறது உண்மையான கஞ்சாவே கிடையாது, அதில் ஒன்றுமே கிடையாது, அது ஒன்றும் யூஸ்லெஸ். அதனால் நமக்கு வந்து உடல் ரீதியாக பாதிப்பு தான் ஏற்படும், இதுதான் உண்மை. இதில் இதில் தான் வேறு எதுவும் கிடையாது. அப்படி கஞ்சா இருக்க நீங்கள் மருத்துவராக இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் இதை வந்து செய்யறதுக்கு ஒரு முறை இருக்குது. அந்த முறையோட அது அந்த போதை அந்த வஸ்தை வந்து அதை நீக்கிறதுக்கு சுத்தி முறை இருக்கிறது. இது கஞ்சா மட்டும் கிடையாது, இருக்கிற ஒரு இஞ்சியில் கூட சுத்தி முறை இருக்கிறது, சோம்பில் கூட சுத்தி முறை இருக்கிறது, சீரகத்துக்கு கூட சுத்தி முறை இருக்கிறது, எல்லாத்துக்கும் சுத்தி முறை இருக்குது. அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த வஸ்துவை, அந்த போதையை தரும் வஸ்துவை அப்படியே நீக்கி வெளியே எடுத்துருவாங்க, வெறும் இலை மட்டும் தான் கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய அதை பயன்படுத்தி, மருந்தாக பயன்படுத்தி உடலுக்கு தேவையான ஆற்றலை நம்ம வந்து சம்பாதிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் உட்கொள்ளும் போது நமக்குள்ளே அதிகமான மன ஆற்றலை நமக்கு வந்து தரும் கூட, மனம் வந்து நிற்கும், அந்த அடுத்த நிலைக்கு பயணிக்கும். பட் அதிகமாக வந்து இந்த கஞ்சா ஸ்மோக் பண்ண நிறுத்திடுங்க, அது கெட்ட பழக்கம், அந்த பழக்கத்துலேருந்து விடுதலை ஆகிடுங்க. அதை போய் மாட்டிக்கிட்டீங்கன்னமோ, நிறைய பேருக்கு நினப்பு ஆன்மீகத்தில் வந்து கஞ்சா ஆச்சா ஆன்மீகத்தில் அப்படியே போயிடலாம், ஒன்றும் இல்லை, கண்ணுக்குள்ளே டொக்கு தான் வாங்கும், உடம்பு தான் வீணாக போயிடும், பைத்தியம் ஆகிற மாதிரி மனநலம் வந்து பாதிக்கப்படும். சொன்னதையே 4 தடவை சொல்லிகிட்டு இருப்போம், ஒரு மாதிரி பித்தலாட்டம், ஒரு மாதிரி ஏற்படுற மனசு வந்து தெளிவாக இருக்காது. ஆனால் இதை வந்து சாப்பிட்டவங்க அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க, அவங்களாம் தெளிவாக இருந்தாங்க. ஆனால் எப்படி அவங்க தெளிவாக இருந்தாங்க, நீங்கள் ஸ்பிரிச்சுவலுக்காக ஒரு சிலர்லாம் இருக்காங்க ஸ்பிரிச்சுவலுக்காக இந்த கஞ்சாவை பயன்படுத்துறது. உண்மையாக கஞ்சாவை வந்து ஸ்பிரிச்சுவலுக்காக நீங்கள் வந்து கஞ்சா மாதிரி எழுக்கக்கூடாது, அதை உணவாக எடுத்துக்கலாம். பட் அதுக்குன்னு ப்ராப்பர் யூசேஜ் அதெல்லாம் இப்போ பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அதை வந்து வாய்க்கு இன்டேக் பண்ணுறதுக்குரிய அதை சுற்றி ப்ராசஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இந்த பேண்ட் அந்த காலத்தில் இதை வந்து பேன் இந்த போதைக்காக தான் இன்றைக்கி பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் சிறந்த ஞானத்தை தரக்கூடிய ஒரு வல்ல ஒரு மருந்து, அருமருந்து கூட. ஆனால் அதை நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு அதுக்குரிய கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தா இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் கவர்மெண்ட் இப்போதைக்கு அதை கொடுக்க பேன் பண்ணியிருக்கு. ஸோ அதை பேன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம அதை ஒன்றுமே பண்ண முடியாது, அதோடைய சூழ்நிலை இது தான். ஸோ அதில் இருக்கக்கூடிய அற்புதமான அதிகாலத்தில் பயன்படுத்தப்பட்ட விஷயம். ஆனால் இதில் இன்றைக்கும் அதை மருந்தாக எடுத்துகிட்டு இருக்க ஒரு குட் நியூஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் இதில் கொடுத்துருக்கேன். அது விருப்பம் உள்ளவருக்கு அது சார்ந்த ஆயுர்வேதத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இதை வந்து உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல், அதில் மருத்துவம் இருக்குது.
எல்லா நோய்களையும் குணப்படுத்தும், புற்றுநோய்கள் எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய அருமருந்து அதில் இருக்குது. அற்புதமான ஒரு மலமிலக்கி கூட உடலை வந்து ஒரு காயக்கல்பமாக மாற்றக்கூடிய அருமருந்து மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் இதெல்லாமே. ஸோ இன்றைக்கும் காலங்காலமாக அழியாக இன்றைக்கும் இருக்கிறது. அது நிறைய பேர் வீட்டில் வளர்க்கலாம்னு நினைப்பாங்க. ஸோ அதெல்லாம் வளர்க்கிறது என்பது ஒரு என்ன சொல்லலாம்னா ஒரு ஆபத்து தான். இப்போ பொதுவாக அதுலேருந்து பூ வந்துருச்சுன்னா, ஆக்சுவலி ஒருத்தர் இதை வீட்டில் வளர்த்தாராம், எனக்கு ஒருத்தர் சொன்னார், பூ அதில் பூ வந்துருச்சான். பூ வந்துடனே அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்காங்க, பக்கத்து வீட்டில் இருக்காங்க, நான் இங்கே ரோட் நான் இங்கெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிச்சான், ஏன் இது கத்தினே இருக்குது அப்படின்னு தெரியல. அது ஏன் கத்துதுங்கன்னா அதுங்களுக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்கல, அந்த ஸ்மெல்லு போய் அதுங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணுது. பண்ணணும், மயக்கம் வருதா என்ன ஆகுது போதையாகுதா அதுங்களுக்கு தெரில, ஒரு மாதிரி ஆகிடுதுங்க. அதனால் அவர் என்ன பண்ணார்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் தூக்கி கடாசிட்டார். ஸோ இதெல்லாம் ஏன் என்கிட்ட வைத்தியர் அவர் சொன்னார், ஏன்னா பக்கத்தில் போய் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும்பாது, அதெல்லாம் பண்ண வைக்கவே வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் இது தான். ஸோ உங்களுடைய இதுக்கு ஒரு தகவலாக தான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன். இதில் படித்த தகவல், தெரிந்த தகவல், ஒரு சிலருக்கு கேட்ட தகவல், நீங்கள் கூகுளில் போனாலும் சர்ச் பண்ணி பார்க்கலாம் பல விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆயுர்வேத கவர்மெண்ட்டில் இதை பற்றி நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க கூட. ஸோ அங்கேயும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். மிக நன்றி. அடுத்த பதிவில் வித்தியாசமாக சந்திப்போம். கஞ்சா நல்லதா கெட்டதா? நல்லது, ஆனால் அதை போதைக்காக எடுத்துக்கொண்டால் அது மிகப்பெரிய தவறு. அது தவறு, தவறு, தவறு. உடல் மனமும் மிக பெரிதாக பாதிக்கப்படும். அதை இன்டேக் பண்ணி எடுத்துக்கணும்னா மிக நல்லது, உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கும் கூட. ஆனால் அதுக்குரிய சூழ்நிலை இன்னும் இப்பொழுது அமையாததால் நம்ம வந்து அதுக்கான விஷயங்களுக்காக காத்திருப்போம். மிக நன்றி. அடுத்த பதிவு வித்தியாசமாக சந்திப்போம். நன்றி.